வந்து மண்டியிட்டு வணங்கி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து வேண்டுகோளை முன்வைத்தான். அவன் வேண்டுகோள், அவனுடைய வேண்டுகோள், இந்தியாவில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு பின்னர் அதே முகலாய சாம்ராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருந்த 1750 ஜான் ஸ்பென்சர் என்ற பிரதிநிதி அதே முகலாய தர்பார் மண்டபத்தில் மீண்டும் அதே வேண்டுகோளை வைத்தான். எங்கள் நோக்கம் இந்தியாவை ஆள்வதல்ல, நகரங்களை கைப்பற்றி ஆட்சி செலுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல என்பதை உறுதிபட தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்தார். இது தெரிவித்தது 1750. ஆனால் அவன் தெரிவிக்கிற போதே பல பகுதிகளில் காலூன்றிக் கொண்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். தங்கள் இருப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய வலிமையான அடித்தளத்தை உருவாக்கிக் கொண்டுதான் அப்படி ஒரு வேண்டுகோளை சொன்னார்கள். ஜான் ஸ்பென்சர் முகலாய சாம்ராஜ்யத்தில் சொன்ன விஷயம் காற்றில் கலப்பதற்கு முன் 7 ஆண்டுகளில் 1757 பிளாசி போரில் இந்தியா கைப்பற்றப்பட்டது. அடுத்த ஆண்டு ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் கவர்னராக அறிவிக்கப்பட்டார். இவை கடந்த காலத்தில் நடந்தது. அவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டதும் வேண்டியதும் வியாபாரம் செய்வதற்குத்தான், தங்கள் உற்பத்தி பண்டங்களை விற்கிற சந்தையாக மாற்றிக் கொள்வதற்குத்தான், கிட்டங்கிகளை போட்டு தங்களுடைய பொருளை விற்றுக் கொள்ளுகிற அனுமதியை வேண்டித்தான் வந்தார்கள். ஆனால் வியாபாரத்தோடு நின்றார்களா? வியாபாரம் செய்கிற உரிமை வேண்டும் என்று வந்தவர்கள் வியாபாரம் செய்வதோடு நின்று கொள்ளவில்லை என்பது வரலாற்று விபரீதம், அனுபவம். அதுதான் இன்றைக்கு 240-250 ஆண்டுகளுக்கு பின்னர் சிந்திக்கிற போது அன்றைக்கே ஒருவன் சிந்தித்தான். அவன்தான் வங்காள நவாப். வங்காள நவாப் தன் புதல்வனுக்கு சொல்லுகிறான், 1756, என் அன்பு புதல்வனே, வெள்ளையர்களிடம் அவர்களின் சிப்பாய்கள் தங்குவதற்கும் தொழிற்சாலைகள் அமைத்துக் கொள்வதற்கும் உன் பூமியில் இடம் பெற வேண்டாம், அவர்களை நசுக்கிவிடு. நீ அவர்களுக்கு இடம் தந்தால் உன் சொந்த பூமியை வெகு விரைவில் நீ இழந்து விடுவாய் என்று எச்சரித்தான் தந்தை தனையனுக்கு. அவன் எச்சரித்த ஒரே வருடத்தில் பூமி நழுவி அவர்களின் கைகளில் விழுந்தது. இது வரலாற்றில் நிகழ்ந்த உண்மை. வியாபாரம் செய்கிற உரிமையை டிக்ளேர் செய்து வந்தவர்கள் வியாபாரத்தோடு நிற்கவில்லை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள் என்ற உண்மை கொள்ளிக்கட்டை சுட்டதற்கு பின்னர் நமக்கு தெரிந்தது. ஆனால் அன்று 1750 விண்ணப்பித்தவன் 240 ஆண்டுகளுக்கு பின்னர் வேறு வடிவில் இன்று இதே இந்தியாவில் நுழைந்திருக்கிறார். அன்று நாடெல்லாம் வெள்ளையர்கள் தெரிந்தார்கள், அந்நியர்களாகவே தென்பட்டார்கள். ஆனால் இன்று அந்நிய பொருள்கள் மட்டுமே தென்படுகின்றன, அந்நியர்கள் இல்லை. அந்நிய கம்பெனிகள் மேலாதிக்கம் செலுத்துகின்றன. அன்று பாரதி புழுங்கினார், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவா, நாங்கள் சாகவா என்று கேட்டார். இன்று என்ன நிகழ்கிறது? இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள நாடு,
நமக்கு மேலாக அதிகாரம் செலுத்துவதற்கு உலகில் எதுவும் எவனும் இல்லை என்பது அரசியல் சாசனத்தில் உறைந்தும் மறைந்தும் கிடக்கிற உண்மை. ஆனால் உண்மைதான் அது நடப்பில் நடைமுறையில் இல்லை. இந்தியாவிற்கு எவனொருவனும் உத்தரவிட முடியாது. ஆனால் சகோதரர்களே, கொடுமையிலும் கொடுமை, வேதனையிலும் வேதனை, இந்திய நாடாளுமன்றத்தால் இந்தியர்களுக்கான சமூக பொருளாதார கொள்கைகளை வகுக்க இயலவில்லை. இறையாண்மை உள்ள ஒரு நாட்டில் இந்தியாவின் சமூக பொருளாதார கட்டமைப்பை குறித்த கொள்கை நிலைகளை மேற்கொள்ளுகிற வரையறை உலக வர்த்தக கழகத்தால் வகுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு வழிநடத்தப்படுவது இறையாண்மை உள்ள நாடு என்பதை செல்லிக்க வைத்து விட்டது அல்லவா? இறையாண்மை உள்ள நாடு என்பது நடைமுறையின் உண்மைதானா? பொறுப்புள்ள பிரதிநிதிகள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய ஜனநாயக கட்டமைப்பின் பலவீனங்களின் இன்று இடுக்குகளில் தந்து கொந்துகளில் நழுவி தப்பித்துக் கொள்ளலாம். பரமாத்தின் தண்டனை கர்ணகடூரமானது, புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் தண்டிக்கும். யார் பாதிக்கப்படுகிறார்? 25 வருடங்களுக்கு முன்னர் திருப்பூரில் எங்காவது நீங்கள் அந்நிய கம்பெனி கடைகளை பார்த்ததுண்டா? அந்நிய பொருள்கள் இப்படி குவிந்தது உண்டா? இல்லை. நம்முடைய முந்தையர்கள், நம்முடைய தந்தையர்கள், தந்தைக்கு நிகரான தரம் படைத்த தலைவர்கள் என்ன வழிகாட்டினார்கள்? 1894 கோக்கலே பின்னர் கொஞ்சம் மாறினார் என்பது வேறு. ஆனால் 94 அந்நிய துணி பகிஷ்கரிக்கப்பட வேண்டும், அந்நிய பொருள் பகிஷ்கரிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக பிரகடனம் செய்தார். தேசம் விழிக்காத நிலையில் விழித்த தலைவர்கள், தேசத்தை விழிக்க வைக்கின்ற முதல் செங்கோடினார்கள், தலைக்கோழியாய் என்று கூறினார்கள். அதனுடைய தீக்கங்கு தேசம் முழுவதும் பற்றி படர்ந்தது, எரிந்தது. நாடே குலுங்கிற்று. பின்னர் 90 காலம் இந்தியா போராடியது தன்னை விடுவித்துக் கொள்ள. 90 அது கொடுத்த வினை கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்திய விடுதலை இயக்க வரலாறு சோகம் நிறைந்தது, ஆனால் வீரம் ததும்பும் வரலாறு. அத்தகைய வரலாறு நிகழ்ந்தது ஒரே ஒரு காரணத்தால் தான். ஜஹாங்கீர் கூட இந்திய கடல் எல்லையில் 2000 மைல் நீளம் உள்ள கடற்பரப்பை கொண்ட இந்தியா பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்த ஜஹாங்கீர், பிரெஞ்சு கொள்ளிக்கட்டை அணைக்க வேண்டும் என்று நினைத்த ஜஹாங்கீர் பிரிட்டிஷ் கொள்ளிக்கட்டை எதிர்த்து முதுகு சொறிந்து கொண்டாங்க. அவன் ஒரு கொள்ளிக்கட்டை வேண்டாம் என்று இன்னொரு கொள்ளிக்கட்டையில் தீ வைத்துக் கொண்டான். அது பற்றியது, நாடு அடிமைப்பட்டது. இதுதான் வரலாற்று அனுபவம். அதுதான் இப்பொழுது ஒருபோதும் சரித்திரம் முன்போல் திரும்பாது. அதைத்தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னான், ஹிஸ்டரி நெவர் ரிபீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொன்னான். ஒருபோதும் சரித்திரம் அதே மாதிரி முன் திரும்பாது. ஆனால் இன்றைக்கு வேறு வடிவில் கம்பெனிகள் இந்தியாவில் நுழைந்து விட்டன. எவ்வளவு உண்மைகள் புதைக்கப்படுகின்றன! ஜனநாயகம் மிகச்சிறந்ததுதான். நான் இந்த நேரத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன எச்சரிக்கையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1949 நவம்பர் மாதம் 20, 25, 26 தேதிகள் நாடாளுமன்ற முழு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறது. அரசியல் சாசன சபையில் நடந்த விவாதம் முழுவதும் புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அண்ணன் அம்பேத்கர் குறிப்பிட்டார், வரைவு தீர்மானம் எழுத்தெண்ணி வரி எண்ணி விவாதிக்கப்பட்டு
ஏற்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிலையை ஒன்றை குறிப்பிட்டார். இந்தியர்கள் மிகச்சிறந்த அரசியல் திட்டம் இருக்கிறது என்பதனாலேயே மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து விட வேண்டாம். சட்டம் நல்லது என்பதனாலேயே நல்லவை நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நல்லவர் அல்லாதவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தால் நல்ல சட்டத்தால் எதுவும் செய்ய இயலாது. சட்டம் மட்டும் நல்லது என்று அல்ல, சட்டத்தை நிர்வகிக்கிறவர்களின் தகுதிதான் சட்ட செயலாக்கத்திற்கு முன்நிபந்தனை என்பதையும் குறிப்பிட்டார். அது இன்றைக்கு அச்சர சுத்தமாக பொருந்துகிறது. அந்த எச்சரித்தார் அண்ணல் அம்பேத்கர். நான் தனிப்பட்ட முக விலாசங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்க விரும்பவில்லை, அது பற்றி நமக்கு அக்கறை இல்லை. ஒரு அமைப்பு, ஒரு ஜனநாயக அமைப்பில் ஏன் இந்த விபரீதம்? என் கழுத்தை அறுக்க நானே கத்தியை சீட்டி கொடுக்கலாமா? நான் என்னை உதைக்கிற முகத்தை, என்னை உதைத்த காலை தேடி பிடித்து மண்டியிட்டு நான் முத்தம் கொடுப்பதில் ஏதாவது பொருள் உண்டா? ஏன் இந்த விபரீதம்? ஏன் இது நிகழ்கிறது? மக்கள் தங்கள் கழுத்தை அறுப்பவர்களையே பிரதிநிதிகளாக தேர்வு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். நம் நாடாளுமன்றத்திலும் பார்த்தேன். ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்கள், இருக்கிறார்கள் ஜனப்பிரதிநிதிகள் என்பதை நான் அறிவேன். சட்டமன்றத்திலும் பார்க்கிறோம், நாடாளுமன்றங்களிலும் பார்க்கிறோம். ஜனப்பிரதிநிதி என்கிறவர்கள், பொதுமக்களின் பிரதிநிதி என்கிறவர்கள் அந்த தகுதிக்கு பொருத்தமானவர்களாக இருக்கிறார்களா என்பதை பத்திரிகை செய்திகள் அம்பலப்படுத்துகின்றன, அவர்களின் முகத்திரைகளை கிழித்து அடையாளம் காட்டுகின்றன. ஆனால் இந்திய ஜனநாயகத்தின் விபரீதம், மீண்டும் அவர்களே தேர்வு செய்யப்பட்டு விடுகிறார்கள். இது என்ன புரியாத புதி? ஏன் இந்த விபத்து நிகழ்கிறது? தேர்வு செய்கிற மக்கள் தேர்ந்தெடுப்பதில் விழிப்பத்த நிலை இருக்கிறது. எந்த கட்சி என்பதல்ல, எந்த நபர் என்பதல்ல, யார் அவர், அவர் எத்தகையவர்? 1947க்கு முன்னர் பொது வாழ்க்கை என்பது தொண்டு, தியாகம், சேவை என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொது வாழ்க்கை என்பது பணம் போடாமலேயே அதிக பணம் சம்பாதிப்பதற்குரிய கருவி என்று உருக்குலைக்கப்பட்டு விட்டது.